GK solution. இன்னைக்கு வீடியோல நம்ம எலக்ட்ரானிக் வீடியோஸோட அடுத்த லெவல் அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் டீப்பா அதை புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் வில உயர்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனா இதை வச்சு நம்ம இன்னும் டீப்பா நம்ம முழுவதுமாக நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை அது எப்படி வேலை செய்யுது செய்யற விதத்தை டைரக்டா நம்மளால பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு ஆஸ்லோஸ்கோப். பழைய காலத்துல எல்லாம் வந்து கேத்தோட் ரே டியூப் வச்சு பண்ணிருப்பாங்க. இது வந்து டிஜிட்டல் ஆஸ்லோஸ்கோப், டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆஸ்லோஸ்கோப்னு சொல்றாங்க. இந்த ஹென்டெக்ங்கிற கம்பெனியில வாங்கியிருக்கிறேன். ஒரு டூ சேனல் கொண்ட ஒரு ஆஸ்லோஸ்கோப், ரொம்ப சின்னதா ரொம்ப ஹேண்டியா இருக்கு. இதை வாங்கி இப்பதான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான். சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட உபயோகப்படுத்தி இனி வரப்போற வீடியோக்கள்ல நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை எப்படி வேலை செய்யுதுங்கிறத டைரக்டா அந்த வேவ் ஃபார்ம் வச்சுன்னு நம்ம வந்து புரிந்து கொள்வதும் அதை சரி செய்வதும் பழுது பார்ப்பதும் எளிதா இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு உபயோகமான ஒரு டூலா அமையுங்கிற நம்புறேன். இதுல சின்ன சின்னதா வருது போர்ட்டபிள்ல, பட் அது அந்த அளவுக்கு கரெக்டா நம்மளால ரீட் பண்ண முடியல, நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கிறேன். இப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். நிறைய கம்பெனி இருக்கு. இதுல ஹென்டெக்ங்கிற ஒரு கம்பெனி நல்லா இருக்கும்னு ரிவ்யூல பார்த்து இது வாங்கியிருக்கிறேன். இதுவரை நம்ம இதுவரை இன்ட்ரோல் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அறிமுகம்ல, அது நல்லாதான் இருக்கு. இப்ப நம்ம இதுல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பா பாக்கலாம். இதுல ஒன்லி இதோட எப்படி அமைந்திருக்கு என்னென்ன பெசிலிட்டி இருக்குங்கிறத மட்டும் இந்த வீடியோல பாக்கலாம். இனி வரப்போற எலக்ட்ரானிக் வீடியோ சர்க்கியூட் வீடியோக்கள்ல ஆக்சுவல் பிராக்டிக்கலாவே இதை உபயோகப்படுத்தி அது எப்படி வேவ் ஃபார்ம் வருது, எப்படி வந்து ஃபால்ட் இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பாக்கலாம். இப்ப இதுல என்னென்ன இருக்குன்னா, ஒரு ரொம்ப ஹேண்டியா தான் இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, வெயிட் ரொம்ப கிடையாது. இது வந்து டிசிலையும் வேலை செய்யுது, ஏசிலையும் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். அது போக இதுல வந்து நான் ஆர்டர் பார்க்கும்போது அமேசான்ல ஆர்டர் பண்ணும்போது இன்னும் நிறைய ப்ராப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, இல்லைன்னா ரெண்டு ப்ராப் கொடுத்தாங்க, பட் இதுல ஒரு ப்ராப் தான் இருக்கு. இப்ப சரி நேரத்தில் இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப் தான் ரொம்ப முக்கியமான ப்ராப். இந்த ப்ராப்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதை பத்தி இப்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அது போக சில யூஎஸ்பி கேபிள் மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பர்பஸ் நமக்கு தெரியல, இனி ஃபியூச்சர்ல நம்ம தேவைப்படும் போது இதை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து எர்த் ஷீல்டு கிடையாது, அதனால வேவ்ஃபார்ம் கிளியரா வருமாங்கிறது தெரியல. இது பர்பஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வீடியோஸ்ல பார்க்கலாம். அது போக ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்ப நம்ம பிராக்டிக்கலா உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இன்னும் க்ளோஸ் அப் லுக்ல இன்னும் டீட்டெயிலா நம்ம இதை பத்தி பார்க்கலாம். இது வந்து இந்த மாடல் பாத்தீங்கன்னா டிஎஸ்ஓ 2C10, அதாவது ரெண்டு சேனல். 2C ரெண்டு சேனல், டிஎஸ்ஓங்கிறது டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆஸ்லோஸ்கோப். இந்த ஸ்கிரீன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் ஸ்கிரீன் மாதிரி தெரியுது. ஸோ இதுல வந்து பேட்டரிலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எப்போ பேட்டரி உபயோகப்படுங்கிறதையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்போ பேட்டரி மூலியமாக இதை ஆப்ரேட் பண்ணணுங்கிற தேவை வருதுங்கிறதையும் பத்தி பார்க்கலாம். ஏன்னா இதில் உபயோகப்படுத்துறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக உபயோகப்படுத்தணும். நீங்க இதை பத்தி முழுவதுமா தெரியாம நீங்க உபயோகப்படுத்துனீங்கன்னா அவங்க வந்து உள்ள ஷார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. ஏன்னா டைரக்டா நம்ம ஒரு வேஃபார்ம பார்க்கல, அந்த சப்ளை வந்து இதுக்குள்ள போயிடக்கூடாது. அதுக்காக என்னென்ன ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கிறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் லுக்ல பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ நம்ம இந்த க்ளோஸ் அப் லுக்ல பார்க்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ்ல பார்க்கல டீட்டெயிலாக பார்க்க முடியாது. இது வந்து அந்த ப்ரோபோர்டை கொடுத்த பேக்கெட்டை. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன சின்ன கலர் ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி நம்ம ரெண்டு ப்ரோப் மூணு ப்ரோப் யூஸ் பண்ணும் பொழுது எந்த இடத்துக்காக நம்ம உபயோகப்படுத்துறோம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கலர் பேண்ட், வேற ஒன்றும் இல்லை. இதை கழட்டிட்டு நம்ம வேற கலர் மாத்திக்கலாம். இந்த ப்ராப்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் என்னென்ன இருக்கு, அப்புறம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப பாருங்க இந்த ப்ராப்ல ஜஸ்ட் ரெண்டு பனானா கிளிப் கொடுத்துருக்காங்க, இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பட் இது வந்து இந்த பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இதுல ஷீல்டு கிடையாது, எர்த் ஷீல்டு கிடையாது. பட் இது எந்த அளவுக்கு நமக்கு உபயோகமாகும் தெரியல, ஃபியூச்சர்ல நம்ம இதை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். அது போக ஒரு டிசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க, இது மூலியமா நம்ம டிசி சப்ளை கொடுக்கலாம். எப்போவாது ஒரு ஹை வோல்டேஜ் நம்ம செக் பண்ணும் பொழுது இதை டிசியில போட்டுட்டு செக் பண்ணும்போது நம்ம இந்த ஆஸிலோஸ்கோப்பை சேவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்,
இந்த ப்ராப் தான் ரொம்ப முக்கியமான ப்ராப். இந்த ப்ராப்ல வந்து இதுல இது மாதிரி ஒரு கிளிப் கனெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு, ஈஸியா ஒயரை டேக் பண்ணி பிடிச்சிக்கலாம். அதோட எர்த் பாயிண்ட் வந்து நம்ம இதுல கொடுக்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம சிக்னல் வரப்போகுது. இந்த வேவ்ஃபார்ம் தான் நம்ம இதுல பார்க்க போறோம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க 1x 10x. இப்ப சப்போஸ் நம்ம 200 வோல்ட் எல்லாம் செக் பண்ணும் பொழுது 10x போட்டீங்கன்னா 200 வோல்ட்ங்கிறது பை 10 டிவைட் ஆகி 20 வோல்ட் அதுல காமிக்கும். சோ இப்ப இதுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கு, ஹை வோல்டேஜ் செக் பண்ணும் பொழுது நம்ம 10x மோட்ல செக் பண்ணிக்கலாம். இது சின்னதா ஒரு வோல்டேஜ் டிவைடர் தாங்க, வேற ஒன்றும் இல்ல. உள்ள ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் பேரலா கொடுத்து வோல்டேஜ் டிவைடர் மூலியமா எடுத்திருக்காங்க. சோ நம்ம வரக்கூடிய வோல்டேஜ் ஜாஸ்தியா இருந்ததுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 10x மோட்ல செக் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க 5 வோல்ட் உள்ளதான் இருந்துச்சுன்னா 1x செக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த கனெக்டருக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ டிரைவர்ல கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ப்ரீசெட் மாதிரி. இது வந்து முதல்ல எனக்கு புரியல இது என்ன எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. பட் ஆனா இது வந்து வேஃபார்ம் வந்து இனிஷியலா நீங்க செட்டப் பண்ணும் பொழுது இந்த ப்ராப் மூலியமாக இதுலயே சாம்பிள் வேஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் இப்ப காமிக்கிறேன். அந்த வேஃபார்ம் வரும்போது அதுல வேஃபார்ம் ஸ்கொயரா வரணும், ஸ்கொயரா வரல அப்படின்னா இது வழியா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேஃபார்ம் வந்து ஷேப் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இதுவரை நான் பார்த்த வர அதுக்குள்ள ஸ்க்ரூ டிரைவர் தான், இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். கேரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஸ்பெஷலாக. இந்த ஸ்க்ரூ டிரைவர் மூலியமாக இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணும் பொழுது இதில் 2 ப்ராப் இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு டிஜிட்டல் வோல்ட் செக் பண்ணுற மாதிரி அதுலேயே இந்த ப்ராப்லேயே ஒரு டிஜிட்டல் இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப் இருந்தது. அதெல்லாம் இதில் லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் பேக்கிங் லிஸ்ட்டில் வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அதெல்லாம் கிடச்சிருச்சு, பட் பேக்கிங் லிஸ்ட்டில் அது கொடுக்கல. ஸோ அது வந்து சும்மா படத்துக்காக தான் கொடுத்துருக்குறாங்க அமேசானில். நீங்களும் வாங்குறதா இருந்ததுன்னா இது மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் இது வேணும்னா இது எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கணும். இது ஒரு 1200 ரூபா ரேஞ்ச் கிட்ட அடிஷ்னலாக கிடைக்குது. பட் இது வந்து 2 சேனல் உள்ளதுங்க. இது மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து DSO2C10 போட்டிருக்காங்க. டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆஸ்லோஸ்கோப் 2 சேனல் கொண்டது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சேனல் இருக்கு, இதுலேயே 4 சேனல் கூட இருக்கு. நமக்கு 2 சேனல் போதும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது மட்டும் இல்லை, இதில் வந்து வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடல் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு கூட வருது. நான் இது வேண்டாம், நம்ம தனியாக வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் வந்து இல்லாத மாடலாக பார்த்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ரொவிஷன் இருக்கு, பட் இது வேலை செய்யலை. இந்த போர்ஷன் வந்து இது தெரியுது பார்த்தீங்களா, வேவ் ஜென்ரேட்டர் இருக்கு. இதுல வந்து நம்ம சைன் வேவ், ட்ரையாங்கிள் வேவ், ஸ்கொயர் வேவ் எது வேணாலும் நம்ம இதுல ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து நம்ம தனியா வேவ் ஜென்ரேட்டர் இருந்துச்சுன்னா இது தேவையில்லை. இதுல 2 சேனல் கொடுத்துருக்காங்க, எல்லோ ஒன்று கிரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரிகர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு வந்து ஜென்ரேட்டர் இல்லாதனால இது வேலை செய்யலை. ஸோ இப்போ இந்த போர்ஷனை வந்து நம்ம அப்புறம் கடைசியா பார்க்கலாம். பாக்கி பட்டன் பூரா நமக்கு உபயோகமாகக்கூடிய மெனு தான். அதை வந்து நம்ம என்னென்ன டீடைல் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா நம்ம வேஃபார்மை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு அல்லது வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும்னா அந்த வேஃபார்மை சேவ் பண்ணி யூஎஸ்பியில் எடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து 230 வோல்ட்டுக்காக சப்ளை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி கனெக்ஷன் உள்ளது கொடுத்துருக்குறாங்க. இது வழியாக நம்ம டிசியில் கூட இதை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் டிசியில் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எர்த்து வந்து நம்மளோட பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய நியூட்ரலும் இந்த எர்த்தும் கனெக்டடுங்க. அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். நியூட்ரல் தான் இதில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஃபியூஸ் போய்டும் இல்லை ஷார்ட் ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஹை வோல்டேஜ் வேலை செய்யும் பொழுது ஒரு SMPS அந்த மாதிரிலாம் வேலை செய்யும் பொழுது சேஃப்டிக்கு இந்த ஆஸ்லோஸ்கோப்பை ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 220 வோல்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 220 to 110, ஏன்னா இது 110லையும் வேலை செய்யும். 220 to 110 டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா அந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த ஆஸ்லோஸ்கோப்பை 110ல் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் ஒரே பாயிண்ட் தாங்க. அதனால நீங்கள் 2 சிக்னல் அளந்தாலும் அந்த நெகட்டிவ் பாயிண்ட் வந்து காமன். அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமாக சொன்னாங்க. இது நம்ம இனி வரப்போகிற வீடியோக்களில் எலக்ட்ரிக்கல் செக் பண்ணும்பொழுது நான் இதை பற்றி மறுபடியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு ப்ராப் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 2 ப்ராப் யூஸ் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதில் 2 சேனல் பண்ணலாம். இதில் வேறு என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இதை பிளக்இன் பண்ணி நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை
பவர் ஆன் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ப்ராப வந்து நான் இதல கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஏதா ஒரு சேனல்ல இதுல ரெண்டு சேனல் இருக்கு நான் ஏதா ஒரு சேனல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன் புரியுங்களா இப்போ இத கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்க இப்போ ஒரு சேனல் தான் ஆன்ல இருக்கு இன்னொரு சேனலையும் ஆன் பண்ணிக்கிறதுனா ஆன் பண்ணிக்கலாம் இது பாருங்க ரெண்டு சேனல் இப்போ green வந்து இந்த சேனல் இந்த yellow வந்து இந்த சேனல் ரெண்டு சேனலுக்கு தனித்தனியா சுவிட்ச் கொடுத்திருக்காங்க இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் வந்து அதேதான் ஓகேங்களா அது மட்டும் இல்ல இதுல வந்து ரெண்டு செக்ஷன் இதான் மெயின் செக்ஷன் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செக்ஷன் பாத்தீங்கன்னா வெர்டிகல் போட்டுருக்காங்க வெர்டிகல்னா நீங்க வெர்டிகலா இருக்கிறத அலைன் பண்றதுக்கு இது வந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஹரிசோண்டல் வந்து காமனா தான் அலைன் பண்ண முடியும் ஹரிசோண்டல் வந்து காமனா தான் அலைன் பண்ணலாம் அதனால ஒரே ஒரு இதுதான் ரெண்டு சேனலுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஹரிசோண்டல் செக்ஷன் தான் ஆனா வெர்டிகல் செக்ஷன் ஃபர்ஸ்ட் சேனல் தனியா செகண்ட் சேனல் தனியா இருக்கு இப்ப நான் இதை அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க இது மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு இது வந்து ஆம்பிளிடியூடு வோல்டேஜ் போட்டிருக்கு இது வந்து பொசிஷன் போட்டிருக்கு பொசிஷன்னா இங்க இருக்கக்கூடிய வேஃபார்ம் நம்பர் ஒன் சேனல்ல இருக்கக்கூடிய வேஃபார்ம மேல கீழே நகர்த்துறதுக்காக இப்ப பாருங்க நான் நகர்த்துறேன் புரியுதுங்களா இந்த எல்லோ நகர்றது தெரியுது பாத்தீங்களா இன்னும் டீடைலா நம்ம பார்க்கலாம் நான் ஒரு வேஃபார்ம் இங்கேயே வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு 5 வோல்ட் ஒரு ஸ்கொயர் பல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த ப்ராபே நம்ம இதில் கனெக்ட் பண்ணா போதும் ஓகேங்களா இப்போ இந்த நெகட்டிவை வந்து மேல இருக்கிற நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் சாரி மாத்தி கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்க நெகட்டிவ் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது உள்ளுக்குள்ளேயே நம்ம நெகட்டிவ் வந்துருது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஃபார்ம் நமக்கு ஸ்கொயர் வேஃபார்ம்ஸ் வந்துருச்சு இது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க இதை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணலாம் முதல்ல வோல்டேஜை குறைச்சிக்கலாம் பாருங்க இது வந்து மேல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அளவு வோல்டேஜ் அளவுங்கிறது வெர்டிகலுங்க இந்த ஹரிசோண்டல் வந்து டைம் ஸ்கேல் சோ டைம் ஸ்கேல் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் வோல்டேஜ வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேஃபார்மோட ஹைட்ட பாரு அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை உங்களுக்கு மேல வேணும்னா நீங்க மேல எடுத்துக்கலாம் இந்த சேனல்ல மேல எடுத்துக்கலாம் இந்த கிரீன் சேனல்ல கீழே எடுத்துக்கலாம் கிரீன் சேனல்ல நம்ம இப்ப சிக்னல் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு சிக்னல் ஜெனரேட்டர் இல்ல இதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோல நான் ரெண்டு வேஃபார்மையும் ஒரே டயத்துல நம்ம கம்பேர் பண்ண சொல்றோம் ஏன்னா சில நேரங்களில் கம்பேர் பண்ண தேவை இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வேஃபார்ம் வரும்போது இது நடுவில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க மெயின் மேத் மெனூன்னு போட்டிருக்காங்க மேத்னா இது ரெண்டையும் ஆட் ஆன் பண்ணலாம் மைனஸ் பண்ணலாம் டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணி எந்த மாதிரி வேஃபார்ம் வருதுன்னு கண்டு வரணும்னா டிசைன் பண்ணும்போது ரொம்ப உபயோகமா இருக்கும் நமக்கு சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப தேவைப்படாது இந்த ரெண்டு வேஃபார்மையும் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆப் ஆம்ப்ளிஃபயர்ல பார்த்துருக்கோம் ஒரு சாட்டூத் வேஃபார்ம் ஒரு சைன் வேஃபார்ம் ரெண்டையும் வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு பிடபிள்யூஎம் வேஃபார்ம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதுல இருந்து மைனஸ் பண்ணி ஆட் ஆன் பண்ணி அதில் டிவைட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்க முடியும் ஃபியூச்சர் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ வெர்டிக்கல் செக்ஷனில் உங்களுக்கு தெரியுது இந்த பட்டன் இது இந்த பட்டனில் வந்து வெர்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இதோட ஆம்பிளிட்யூட் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து கிரீன் சேனல் கிரீன் சேனல் வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் புரியுங்களா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரீன் சேனல் போய்டும் இப்போ நம்ம ஒன்று தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இந்த ஹரிசோண்டல் பார்த்தீங்கன்னா இது நகர்றது டைம் ஸ்கேல் நகர்த்துறது இதை பாருங்க பாருங்க இது வந்து இதோட டைம் ஸ்கேல ரொம்ப அதிகப்படுத்துறோம் அதிகப்படுத்தும் போது வேஃபார்ம் நல்லா கிளியரா தெரியுது இதை இதை நீங்க நகர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து பொசிஷன் நகர்த்திக்கலாம் சென்டர்ல இருந்து பாருங்க இது நகர்ந்து வருது புரியுதுங்களா அது மட்டும் இல்ல இங்க வந்து ட்ரிகர்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரிகர் வந்து எப்போதும் இந்த வேஃபார்முக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க டீன்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் பாயிண்ட் அதுல கீழே இருக்கிறத விட்டுட்டு மேல இருக்கிற பாயிண்ட் தான் ட்ரிகர் பாயிண்ட் அதை நகர்த்துறேன் பாருங்க நகர்றதுங்களா இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து நான் மேல கொண்டு போறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்ப நான் வேஃபார்ம் வந்து கீழே இறக்கிறேன் வேஃபார்ம் கீழே இறக்கிட்டு ட்ரிகர் பாயிண்ட் நான் இந்த வேஃபார்ம் விட்டு வெளியில கொண்டு போறேன் ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னா இந்த வேஃபார்ம் வந்து நீங்க இந்த டிஸ்பிளேல லாக் ஆகி இருக்கணும் இது எப்படி ஓடிட்டே இருந்துச்சுன்னா உங்களால ரீட் பண்ணி உங்களால புரிந்து கொள்ள முடியாது அப்ப இதை லாக் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ட்ரிகர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இதை இதுக்குள்ள வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும் பாருங்க பாத்தீங்களா இதை எடுத்துட்டீங்கன்னா இது லாக் ஆகாது இந்த பாருங்க
ஆக்சுவலா பல்ஸ் இருக்கு, நம்மளால ரீட் பண்ண முடியாது. இப்ப இதை வந்து லாக் பண்ணணும்னா இந்த ட்ரிகர் பாயிண்ட வந்து நீங்க உள்ள கொண்டு வரணும். ட்ரிகர் மெத்தட் நிறைய கொடுத்துருக்காங்க, பல்ஸ் மெத்தட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அவ்வளவு டீடைல் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஒரு வேஃபார்ம் பார்க்கும்போது இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து சென்டர்ல இருக்க மாதிரி நீங்க வச்சுக்கணும், புரியுதுங்களா? சோ இப்ப இது வந்து இதுல இருக்கக்கூடிய மெனு. அது போக இந்த இதுல வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு நிறைய சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எல்லா பட்டனும் வேலை செய்தான்னு பாக்குறதுக்கு, ஒரு இனிஷியல் செட்டப் பண்ணும்பொழுது எல்லா பட்டனுக்கும் வேலை செய்யான்னு பாக்குறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா F0 F6 இது ரெண்டும் வந்து மெனு, அடுத்த மெனு போறதுக்கு. இதுல சில நேரங்களில் இந்த மெனுல வந்து ரெண்டு ஷீட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஷீட் போறதுக்கு. இதெல்லாம் வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒன்னு. இப்ப இது எடுத்தீங்கன்னா பாருங்க, இது சேனல், சேனல்ல டிசி வேணுமா, இந்த மாதிரி ஒன்னொன்னும் டிவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராப் வந்து X1 நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடியது. இப்ப நம்ம எடுத்துருக்கிறது 1 எடுத்திருக்கோம். இப்ப நான் 10 எடுக்கிறேன் பாருங்க, பாத்தீங்களா? 10 எடுக்கும்போது எவ்வளவு சின்னதா போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய வோல்டேஜே 5 வோல்ட் தான் கொடுக்குறோம். அதை 10 எடுத்தோம்னா 0.5 வோல்ட் தான் கிடைக்கும். 0.5 வோல்ட்டுங்கும் போது உங்களுக்கு பாருங்க, இது போல நம்ம வந்து ப்ராப்ளம் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம போக போக ஒரு ஒரு ஆப்ஷன்ஸா நம்ம பார்க்கலாம். இந்த பட்டன்ல எல்லாம் வந்து ஃப்ரெஷ் பட்டனும் இருக்கு. நீங்க செலக்ட் பண்றதுக்கு, நீங்க செலக்ட் பண்ணும்போது இதை வச்சு ஸ்க்ரோல் பண்ணி நீங்க மெனுவை வந்து மேலே கீழே வச்சு செலக்ட் பண்ணிட்டு எது வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த இது செலக்ட் ஆயிடுது. இதை வந்து நான் நார்மலா மொபைல்ல இருக்கிற மாதிரி தான் எல்லா ஆப்ஷன்ஸும் ஈஸியா பார்க்கலாம். அது போக மேலே வந்து டிஃபால்ட் செட்டப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதாவது செட்டப் நீங்க மாத்திட்டீங்கன்னா டிஃபால்ட் செட்டப் கொண்டு வரதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சேவ், இதுதான் யூஎஸ்பி போட்டுட்டு சேவ் பண்ற பொசிஷன். இது வந்து டிகோடு ஹெல்ப் கொடுத்துருக்காங்க, அதுல எப்படி நம்ம இது யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல. அது போக ஆட்டோ செட்னு ஒன்று இருக்கு. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு செட் ஆகல, உங்களுக்கு சரியா இல்ல, நீங்க வந்து ரொம்ப சின்னதா வச்சிட்டீங்க, நீங்க ப்ராப்பரா ரீட் பண்றதுக்கு வேணும்னா ஒரு ஒரு தடவை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கிறதுல இந்த ஆட்டோ செட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கரெக்டா உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு இது ரீடா செட் ஆயிடும். பாருங்க, படிக்கிற அளவுக்கு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா இதை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு தடவை இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாக்கணுங்கிறதுல இதை நம்ம ஆட்டோ செட் போட்டு பண்ணிக்கலாம். அது ரொம்ப வசதியா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, மெஷர்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த டீடைல், இதுல இருக்கக்கூடிய டீடைலை நம்ம மெஷர் பண்ணணும்னா இந்த மெஷரை பிரஸ் பண்ணா போதும். பாருங்க, எல்லா டீடைலும் கிடைச்சிருச்சு. ஃப்ரீக்வன்சி 1 கிலோஹெர்ட்ஸ்ல வருது, அதாவது இதுல வந்து ஸ்கொயர் பல்ஸ் 1 கிலோஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, மினிமம் எவ்வளவு வி பேஸ், டியூட்டி சைக்கிள் கூட கொடுத்துருக்காங்க, டியூட்டி சைக்கிள் 50%. அப்ப இந்த ஸ்கொயர் வேவ்ல ஆஃப் டைமும் ஆன் டைமும் ஈக்குவல் டைமா இருக்கும், புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி எல்லா டீடைலுமே கொடுத்துருக்காங்க. சோ இப்ப ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து ஒரு வேல்யூ எவ்வளவு வோல்டேஜ் எல்லாமே பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, கீழே வந்து 2 ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் சேனல், இது 2வது வந்து செகண்ட். இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நம்ம இந்த இது ஆஃப் பண்ணிருக்கிறதுனால தெரியல. இப்ப பாருங்க, இது 5 வோல்ட்ல செட் பண்ணிருக்கோம், இது 20 வோல்ட்ல செட் பண்ணிருக்கோம், புரியுதுங்களா? அப்ப இது 20 வோல்ட்னு என்ன அர்த்தம்னா, ஒரு டிவிஷன் வந்து 20 வோல்ட். இப்ப நீங்க வந்து இதுல நம்ம இதுல வந்து 100 போட்டோம் இல்லையா, அதனால வந்திருக்கு. மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு. கர்சர்னு ஒன்னு இருக்கு. கர்சர்னா என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு போர்ஷன், ஒரு வேஃபார்ம் மட்டும் மெஷர் பண்ணோம்னா இதுல இருக்கக்கூடிய செக்டு பாக்ஸ் வச்சே மெஷர் பண்ண முடியும். இப்ப ஒரு செக்டு பாக்ஸோட வோல்டேஜ் வந்து நம்ம 100 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சோ இப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு செக் பாக்ஸ்க்கும் எவ்வளவு மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கறது இங்க எல்லாமே மேல வருது. அந்த வோல்டேஜை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்க வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 2 லைன் மார்க் லைன் மாதிரி சொல்றாங்க, கர்சர் லைன். இந்த கர்சர் லைன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த பாருங்க, ஹரிசோண்டல்ல 2 கர்சர் லைன் வருது. இந்த ஹரிசோண்டல் கர்சர் லைனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல மேல போயிட்டு ஒரு இதுல செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அடுத்ததை வந்து கீழே, சாரி, இந்த மாதிரி நம்ம 2 லைனையும், இங்க ஒரு டாட்டர் லைன் இருக்கு, இங்க ஒரு டாட்டர் லைன் இருக்கு, இந்த 2 லைனையும் நம்ம செட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள வோல்டேஜ் வந்து அங்க கிடைச்சிரும் உங்களுக்கு. சோ இப்ப இந்த மாதிரி தான் இதோட சிஸ்டம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இந்த மெனுவில இருந்தே நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல என்ன யூஸ்னாங்க, 2 வேஃபார்ம் ஒரே சமயத்துல கம்பேர் பண்ண முடியும். ஒரு வேஃபார்ம்ல இருந்து இன்னொரு வேஃபார்ம் எப்படி லேக் ஆயிருக்கு என்னன்னு பாக்கலாம். அது மட்டும் இல்ல, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன நடக்கும், அதை மிக்ஸ் பண்ணும்போது எப்படி நடக்கும், மாடுலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இதுல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள பல்ஸை வந்து மல்டிமீட்டர்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பல்ஸை வந்து இதுல எப்படி வேஃபார்ம் எப்படி வருது, இல்ல வேற எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, என்ன ஃப்ரீக்வன்சியில ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி ஜஸ்ட் நான் இது வாங்கினோடனே இதுல என்னென்னலாம் நான் பார்த்தேங்கிறத மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இனி ஃபியூச்சர் வீடியோஸ்ல இதை உபயோகப்படுத்தி
நம்ம பிராக்டிக்கலாகவே சின்ன சின்ன சர்க்கியூட்டை நம்ம டீட்டெயிலாக இதாக பார்க்கலாம். இதில் பவர் சப்ளை சர்க்கியூட்டு, ட்ரிகரிங் சர்க்கியூட்ஸ், எஸ்எம்பிஎஸ், அதுபோல் ஏசியில் வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஏசி இன்வெர்டர் ஏசியில் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோருக்கு உள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வருதாங்கிறது ரொம்ப எளிதாக பார்த்துட முடியும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீக்குவன்சியில் எத்தனை கிலோ ஹெட்ஸில் அந்த ப்ராசஸர்லாம் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகுதுங்கிறத ரொம்ப எளிதாக இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நல்ல ஹாபியஸ்ட் இருக்கிறவங்க, ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஆனால் விலை, இது நான் வாங்கினது வந்து 27,000 ரூபா வந்தது. இது குறைச்ச விலையிலும் இருக்குது, 21-22 கூட இருக்குது. பட் இந்த மாடல் நல்லா இருக்குன்னு ரிவ்யூவில் பார்த்ததுனால நான் இந்த ஹென்டெக்ங்கிற மாடல் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாடலில் வந்து நிறைய மாடல்ஸ் வருது. இது வந்து டைரெக்டாகவே டிஸ்பிளே இருக்குது. சில மாடல் இதே கம்பெனியில் நம்ம லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது, பட் அதை பற்றி ரிவ்யூ அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதனால் அது மாதிரி போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட்டும் வருது. அப்படி ரொம்ப விருப்பப்படுறவங்க போர்ட்டபிள் கூட வச்சுக்கலாம். பட் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் போர்ட்டபிளில் இருக்காது. இதில் ரெண்டு சேனல் போதுமானது, 4 சேனல்ங்கிறது நமக்கு அவ்வளோ பெரிய அவசியம் இல்லை. அது தேவையில்லாமல் அதோட காஸ்ட் தான் அதிகமாகும். ஸோ அதனால 2 சேனலே போதுமானது. இன்னும் ஒரு ப்ராப் மட்டும் இதோட சேர்த்து வாங்கிக்கிங்க, நானும் வாங்க போகிறேன். பட் இது ஆரம்பத்தில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி இன்னொரு ப்ராப், கண்டிப்பாக 2 ப்ராப் தேவைப்படும். புரியுதுங்களா? இதில் முக்கியமானது என்ன கவனிக்கணும்னா, நம்ம பவர் சப்ளையோட நியூட்ரலும் இந்த நியூட்ரலும் ஒன்று. அதனால நீங்கள் ஹை வோல்டேஜில் வேலை செய்யும்பொழுது இதை டச் பண்ணக்கூடாது. இதில் சப்ளை வர வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நியூட்ரல் தான் இதில் கனெக்ட் ஆகுதாங்கிறது நீங்கள் கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த மாதிரி சமயங்களில் பெஸ்ட் மெத்தடு ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுதான் முக்கியம். நம்ம இன்னும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது இன்னும் டீப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப எளிதாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் பின்ன இதில் எப்படி வந்து சர்க்கியூட்டில் இதை உபயோகப்படுத்தணுங்கிறது தான் நம்ம முக்கியம். அது நம்ம வரப்போகிற ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து வேஃபார்மை நீங்கள் லாக் பண்ணணும்னா இந்த ரன்னு போட்டிருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த ரன்னுங்கிறது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேஃபார்ம் அதோட லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆக்சுவலான வேஃபார்ம் வராது. பட் அந்த வேஃபார்ம் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம், ஒரு பாஸ் மாதிரி, ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் மாதிரி. இன்னொன்று வந்து இதில் முக்கியமான ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இந்த யூட்டிலிட்டியில் கடைசியாக இருக்கு, கடைசிக்கு முன்னாடி இருக்கு, ஃப்ரண்ட் பேனல் செல்ஃப் டெஸ்ட். ஃப்ரண்ட் பேனல் செல்ஃப் டெஸ்ட்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளே செக் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வருது. இதில் வந்து என்னென்னா எல்லா பட்டன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் ஏதாவது பட்டன் வேலை செய்யலைன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம புதுசு வாங்கும்போது செக் பண்ணுறது தான். டர்ன் பண்ணும்போது பிரவுன் ஆகுது, பிரஸ் பண்ணும்போது அப்ப ரெண்டுமே வேலை செய்யும் அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் ஃபெசிலிட்டி நல்லா கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பட்டன் மட்டும் தான் வேலை செய்யுது, ஆனா ஆக்சுவலா இதுல இந்த மாடல்ல வந்து ஃபெசிலிட்டி கிடையாது. ஓகே, எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, எல்லா 3 கலரும் டிஸ்பிளே சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு இப்ப பழசுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் டெஸ்ட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேலிப்ரேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணும்போது அடிக்கடி நம்ம அதை உபயோகப்படுத்த போறதுல இந்த ட்ரிகர் வந்து இதுலயே ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க வெளியிலேருந்து ட்ரிகர் பண்ணணும்னா நம்ம இது வழியா கொடுக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இங்கே உள்ளே ட்ரிகர், இந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் நாங்க சொன்னேன். அது வந்து வேஃபார்முக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டா போதும், அது மாதிரி பண்ணிக்கலாம். எங்க நீங்க ட்ரிகர் வேணுமோ அங்க நீங்க ட்ரிகர் பண்ணிக்கலாம். புரியுதுல? சோ இப்ப இது வந்து ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரோ கிடைச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஃபியூச்சர் வீடியோல நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம், உபயோகப்படுத்தி பார்ப்போம். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி மாடல் டு மாடல் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுல என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்வது, எப்படி வந்து ரீட் பண்ணுறது, எப்படி மெனுக்குள்ளே போகிறதுங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக உபயோகப்படுத்தும் போது தான் இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். அது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக என்னோட விடுமுறை காலம் இருக்க வர
அதுல என்னோட வீடியோஸ் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்ல, வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்படி வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் நார்மலா உபயோகப்படுத்துற குக்கர் ஆர் பால் குக்கர் அந்த மாதிரி ஒரு நார்மல் ஐட்டம் தான், பட் அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஆர்வமா இருக்கும், நமக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும். அதையும் கூட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.